ஸ்ரீநகர் உஸ்மான் ரோட்டில் வேலவன் ஸ்டோர்ஸ் இருக்குது, அங்கே தான் நான் வந்து வாங்கினேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நீங்களும் உங்களோட ஃபேமிலிக்கு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வணக்கம். என்னுடைய உறவுகளே, ஒரு நாள் ஃபோன் வந்தது, நான் தான் டைரக்டரு பால வைத்தியநாதன் பேசுகிறேன்னு. உங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு. இல்லை சார், நான் டைரக்டர் தான் அப்படின்னாரு. என்ன விஷயம்னு, இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுன்னாரு. நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியும் அப்படின்னாரு. தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்ருவார். அதே மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் நடித்தேன், அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க. இதனால் ஒருத்தருக்கு வேலை போயிடுது. அசோசியேட் டைரக்டர் வந்து டயலாக் சொல்லிவிட போகிறல, அவருக்கு வேலையெல்லாம் போயிடும். அந்த டயலாக்கை என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன். ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார். அதனால் இது இந்த மந்திரியை குறிக்கும், இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு. யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தார், கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லை ன்னு போட்டிருந்தார். முழுக்க முழுக்க அது அரசியல் பேசுகிற படம். ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியலை. ஏன் நாங்கள் அரசியல் பேசுகிறோம் போடுங்களேன். ஆ, எதுக்குன்னா நீங்கள் அவ்வளோ துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, தாக்குறீங்க. நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டு நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்கிறீங்க. இதில் எனக்கு முன்னால் ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்கள் பேசவே இல்லைனாரு. நான் இன்றைக்கி அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன். ஜீவாவை பற்றி எனக்கு சொந்தக்காரர் அவர். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது, அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர். அது உங்களுக்கு தெரியுமா, யாருக்காவது தெரியுமா? அதான், ஏன் விளக்கிங்களா? ஓ, அரசியல் படத்தில் நடிக்கிறதுனால அரசியல் கட்சி தான் விளக்கிங்களா? ஓ, அவர்கிட்டையும் அப்படியா? அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும். மாநில அரசு கிளிகளையும் கிழிச்சார். அவனு அவருடைய தலைவரே திமுக சார்பில் கூட்டணியில் ஜெயித்தவர். இந்த பேச்சுக்கள்லாம் முதலமைச்சருக்கு போனால் என்னாகும்? நீங்கள் வாழ்வுரிமை கட்சி தலைவர், திமுக ஆதரவில் ஜெயித்தவர், நீங்கள் எப்படி திமுகவை தப்பாக பேசலாம்? நான் இந்த கேள்வி கேட்குறேன். கச்சா அம்சான்னு போட்டு கிழிச்ச உடனே சரியா போச்சா? சார், நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா? என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம்? நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன். நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா 50 ரூபா 50 பைசா தான், ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா 1 ரூபா 50 பைசா. இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. அது தெரியுமா உங்களை? அது சிரிக்கலாம் பாருங்க. எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள், ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்க. இதான் பேசின மட்டும் கை அது நந்தம்ம சொல்லி திருச்சி சாதன ஒரு விஷயத்தை நல்லா சொல்லிச்சு. நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க, கைத்தட்டலே விழலன்னு. கவனிச்சிங்களா? அப்போ ஏன் சொல்கிறீங்க? அதெல்லாம் வேண்டாம். என் நாம இப்போ இன்னைக்கு கண்டென்ட் சொல்கிறதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம். எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி. அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாய்க்கிறாங்க. நான் இல்லாத பொழுதும் சரி, இருக்கும் பொழுதும் சரி, அந்த எதை சிரிச்சுட்டு இருக்காரு, அவர்தான் இஷ்டத்தை கேள்வி வைக்கிறாரு. நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க. அது ஏன் தப்பு இல்லை? தயவு செய்து நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் தவறான தகவல்னு சொன்னார். சமீபத்தில் 5 பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு. தமிழிலே வந்திருக்கு, சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில போடியான்னு எழுதியிருக்கேன். நான் பேசியிருக்கேன், அவர் பார்க்கல, அதுக்கு நான் செய்வேன். அவரு நான் தப்பாக பேசுனது மட்டும் பார்க்குறாருன்னு தெரியல.
எப்படி அவர் சொல்லலாம்? நான் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல்காரனுங்கிற சேனலில், போய் பாருங்கள், எல்லாம் 1 லட்சம் மேலே போயிருக்கு. சாராயங்கா, இன்னைக்கு நீ அரசியல் பேசுன, நானும் அரசியல் பேசுனேன். இன்றைக்கி ஏன் கல் இறக்குறத அனுமதிக்க மாட்டீங்க? எல்லா மத ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் இருக்கட்சியும், எப்படி அவங்க வந்து விடுவாங்க? யாரும் வஞ்சவங்க இருக்கீங்களா? அப்படின்னா அது அரசியலாயிரும். இதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், என்னுடைய பதிவுகள் 20% மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் 100% பாருங்க. நான் தான் சொல்கிறேன், அரசியல்கருடன் சேனலில் 4 பதிவு போட்டிருக்கேன், 4 2 லட்சம் 2 லட்சம் போயிருக்கு. எல்லாமே அரசை விமர்சித்து தான், ஆளுங்கட்சி மட்டும் இல்லை எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் நான். அதேமாதிரி இன்னைக்கு யூடியூப்ல அதிகமான வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா? ஒரு ரகசியம், சீமானுக்கு தாங்க அதிகமாக வியர்ஸ் இருக்காங்க. சீமானுக்கு தான், சீமானை பற்றி பேசினா மட்டும்தான் 4 லட்சம் 5 லட்சம் எகிறது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள். நாமளும் தமிழ் கட்சி சீமானை பற்றி பேசினா அவர் பேசினா, ஏன்னா பார்க்குறவங்களுடைய டேஸ்டே வேற. பார்க்குறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியிருக்கு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை. எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னார், காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு. யாரை சொல்கிறாரு எனக்கு தெரியல. விளக்கு, இது விதி விளக்கு பால் வைத்தினான்னு சொல்லணும். அவர் ஜீவானந்தன் என்ன சொல்கிறாரு, விழுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் டான் அடித்தார். உண்மையிலே எனக்கும் கொடுத்தார், பேசுகிற தொகையை கரெக்டாக கொடுத்தாரில்ல, எந்த சந்தேகமே இல்லை. நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன். என்ன, ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது. ஹீரோன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாருங்கிறார் அவர். உண்மையா இல்லையா? என்கிட்ட கதையே சொல்லலை. என்னாரு எவ்வளோ அழகாச்சு, ஒரு நடன காட்சி வச்சு விட்டுது, அதையும் பிடிக்கிட்டார் ஐயா. அருமையாக பேசுறீங்க, நீங்கள் தான் இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தை. அதாவது நீங்கள் வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க, நான் உரை சொல்லிட்டேன். அதான் உண்மை. இதுக்கு டைரக்டர் பழி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நானும் வச்ச சில விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன். என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது. அந்த அரசியல்வாதி கேரக்டர்லையும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார், கமா போட்டால் அந்த கமா போடணும். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டரை பார்த்து இவர்தான் இப்போ தான் பார்த்தேன். என்னைய ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு, சாவடிச்சிட்டார் உண்மையில். ஏங்க ஒரு டைரக்டர், அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதான் உண்மை. ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் தான் வரணும்ல. உண்மை அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அமிக்கபிள் பர்சனாக இல்லை. ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமா? நோ இருக்கிற பர்சன். ஆகா, நானும் ஜீவா வந்து சிலரும் ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார். அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்க, அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே, இப்படி தான் அவர் சொல்லுவார். எனக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பார்த்தேன். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து, அது ஜீவானந்தன் சார் தான் நினைக்கிறேன், அவர் தான் என்ன சொன்னார், அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது. அவரும் சொன்னார், சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு. அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள், அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே, ஏ இப்படி தானே அப்படின்ட்டு. ரைட், ஓகே. ஏன்னா நல்ல வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சுருந்தார். ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஜீவாவை தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது. ஹீரோயினை அதுக்கு முன்னே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டுருக்கும் போது பார்த்தாங்க, ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க. ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா, 30 வருஷம் அதிகம் வரு 25 வருஷம். அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர். ரஜினி மாதிரியே தான் பேசுவார், ரஜினி மாதிரியே நடிப்பார். ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் பண்ணும்போதும் சரி, நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு, அதாவது இங்கே எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த
முட்டுக்கட்டையிலே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.